வந்துடும். இந்த U2 ஸ்பை பிளேனை வந்து இந்த டைப்ல தான் டிசைன் பண்ணி முடிக்கிறாங்க. அமெரிக்கன் ஹிஸ்டரியிலேயே இந்த ஸ்பை பிளேன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பார்க்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து இந்த ஸ்பையிங் வந்து அமெரிக்கா சோவியத் யூனியன் மேல பண்ணிட்டு இருந்துச்சு, அதுல அவங்க சக்சஸும் அடைஞ்சாங்க. ஆனா May 1, 1960 அந்த டேட்ல ஒரு U2 ஏர்கிராப்ட் வந்து ஒரு மிசைல் வந்து டேக் டவுன் பண்ணி டிஸ்ட்ராயும் பண்ணிருது. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் லாக்ஹெட் SR-71 பிளாக்பேர்டை வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்றைய தேதி வரைக்குமே இதுதான் ஃபாஸ்டஸ்ட் ஃப்ளையிங் ஏர்கிராஃப்டாக பார்க்கப்பட்டு இருக்கு. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 3400 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிச்சு. 2400 ஆல்டிடியூடில் ஃப்ளை பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஹைட்டாகவும் பறக்கிறதுனால இதை வந்து ஷார்ட் டவுன் பண்ணுறது ரொம்பவுமே சிரமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இது வரைக்குமே நம்பிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கன்ஸ்பிரசி தியரி ஆஃப் UFOs ஃப்ளையிங் சொல்லிட்டு அந்த ஒரு சிக்கலை வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் மாட்டிடுறாங்க. அவங்களால அது வந்து UFO தான் அட்மிட் பண்ணவும் முடியல, பிளஸ் ட்ரூத்தையும் சொல்ல முடியல. இந்த மாதிரி ஒரு பிளேன் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க வந்து இந்த சீக்ரெட்